ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேட்ராப். நான் உங்கள் மார்ட்டின். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தி டிவி ஷாப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேளச்சேரி. கரெக்டான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, தண்டீஸ்வர நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுது. அதில் வந்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 பார்த்தீங்கன்னா எல்இடி டிவிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டுருக்காங்க. 3500 இருந்து 2.5 லட்சம் வரைக்கும் உங்ககிட்ட டிவி இருக்கான். ஸோ 3500 டிவிலாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பில்லை. ஏன்னா 3500 வந்து எல்இடி டிவி ஃபுல் ஹெச்டி யார் தர போகிறா அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து தி டிவி ஷாப்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு 2 வருஷம் வாரண்டி வேறு கொடுக்குறாங்களாம். ஸோ வேறு லெவலு. ஸோ உள்ளே என்னென்ன டிவிலாம் கொடுக்குறாங்க, என்னென்ன ரேட்டு கொடுக்குறாங்க, டிவி எப்படி இருக்குது, உள்ள கம்பெனி எப்படி இருக்குது, அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட டிவி ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்தன் அவங்க பேர், அரவிந்தனே. ஓகே, அரவிந்த் போய் வந்து மீட் பண்ணியாச்சு. ஸோ தி டிவி ஷாப் இது எங்கன்னா இருக்குது, இந்த கடையோட ஸ்பெஷல் என்னென்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தண்டீஸ்வரம் தேர்ட் மெயின் ரோட். ஓகே ஓகே, சூப்பர். டிவி ஷாப் ஷாப் வந்து நம்ம வந்து வேளச்சேரி தண்டீஸ்வரம் தேர்ட் மெயின் ரோட்ல இருக்கு. ஓகே, இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே 3 ஷாப் இருக்கு, வலசரவாக்கம் அண்ட் சைதாப்பேட்டை. ஓ, வலசரவாக்கத்துலேயும் பண்ணிட்டு இருக்கீங்க. வலசரவாக்கிலேயே இருக்கு, சைதாப்பேட்டிலே இருக்கு, மொத்தம் 3 ஷாப் இருக்கு சென்னையில். ஸோ பார்த்தீங்கன்னா அதர் சிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8 ஷாப் இருக்கு. 8 ஷாப் இருக்கு. 8 ஷாப் இருக்கு. என்னென்ன பிராண்ட்லாம் டிவி செல் பண்ணிட்டு? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராபல், இ ராபல் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் ஆன ட்ரேட்மார்க் உள்ள பிராண்ட். இது வந்து இதுலயே பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு, எம்எஸ்எம்இ சர்டிபிகேட், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, நம்ம கிட்ட டிவி வாங்கல என்ன பெனிஃபிட்ஸ்னா? ஸோ பிராண்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் வந்து டிவி இருக்குது, ஸ்மார்ட் டிவின்னு ஒன்று இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி யார் வீட்லேயே இருந்ததுன்னா நம்ம பிரமிப்பாக பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஆகட்டும், ஸோ ஒரு அப் அண்ட் ஆகட்டும், ஓகே, இல்லை ஸ்டார்டிங் யார் வீட்டில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம கிட்ட வந்து பிராண்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவியை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ரேஞ்சிலேருந்து இருக்குண்ணா நம்மகிட்ட? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 3500 அப் டு பார்த்தீங்கன்னா 2,50,000 வரைக்கும் நம்ம கிட்ட டிவி இருக்கு. அதாவது 17 இன்ச்லேருந்து 96 இன்ச் வரைக்கும் இருக்கு. 96 இன்ச் டிவியா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மினி தேட்டரு. ஸோ ஒருத்தர் வீட்டில் வந்து கான்சர்ட் இருக்கும், நான் வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் மினி தேட்டர் ஒன்று வேணும்னு, அதுக்கு வந்து எனக்கு வேணும் ப்ரொஜெக்டர்லாம் எனக்கு வேண்டாம், டேரெக்டாக நான் டிவியே பார்க்குறேன் அப்படின்னும் போது நான் அந்த டிவி சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே, சூப்பர். நம்ம கிட்ட இருக்காது இப்போ வந்து அது இல்லை. ஸோ ஆர்டர் பேஸில் வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். 75% அமௌண்ட் பே பண்ணாங்கன்னா நம்ம அந்த டிவி எடுத்து கொடுக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா 86 நம்ம கிட்ட டச் இருக்கு, ஃபுல் டச். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் சேனல் எல்லாம் வந்து இப்படி இது பண்ணிடுவாங்க, வானிலை அறிக்கை. ஆமா ஆமா ஆமா, அந்த டிவியும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அதுவும் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, ஆர்டர் பேஸ்ல நம்மளும் எடுத்து கொடுக்கலாம். நம்ம இன்னொரு ஷாப்ல இருக்காங்க. ஓகே ஓகே, சூப்பர். ஸ்டார்டிங் என்ன இன்ச்ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து 17 இன்ச்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, இது என்ன இன்ச்னா? இது இது வந்து 32 இன்ச்சஸ்னா. ஓகே, இது மூணு வந்து பாத்தீங்கன்னா வந்து 3 மாடல் இருக்குண்ணா. ஓகே, சோ இதுலயே பாத்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் ஃப்ரேம்லெஸ்ல ஐபிஎஸ். ஓகே, சோ இது டிஃபரண்ட் வரும் அதுல. இது பாத்தீங்கன்னா ஃப்ரேம்ல வந்து ஏஒய் டிஸ்ப்ளே வச்சு வரும்ண்ணா. ஓகே ஓகேவாண்ணா, இது வந்து ஃப்ரேம்லெஸ்ல ஏஒய் டிஸ்ப்ளே வச்சு வரும்ண்ணா. சரி, சோ வந்து இது வந்து பிளிங்க் ஆகும். ஓகே, ஆனா வந்து கிளாரிட்டி வைஸ் வந்து நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா ஐபிஎஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்கிங் இதெல்லாம் எதுவுமே டச் பண்ணும்போது பிளிங்கிங் எதுவுமே இருக்காது. கலர் ப்ரொடக்ஷன் நல்லா எடுத்து கொடுக்கும் இது பாத்தீங்கன்னா. சோ வந்து இல்ல ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கும், எந்தெந்த இடத்துல கலர் என்னென்ன ஷேடுக்கு மாறணும்ன்றது அதுவே முடிவு பண்ணிக்கும். ஓ சூப்பர் சூப்பர, இதுவே எல்லாமே அந்த யூடியூப் நம்ம என்ன எல்லாமே எல்லாமே இது பண்ணிக்கலாம். அமேசான் பிரைம், ஹாட் ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ், சோ உங்களுக்கு என்னென்ன ஓடிடி ஆப்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம எல்லாமே இது சப்போர்ட் பண்ணும். எல்லாமே வைஃபை கனெக்ட் இல்லன்னு இல்ல, எல்லாமே சப்போர்ட் பண்ணும். மீட்டர் கட்டி எல்லா டிவியுமே எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணும் பாத்தீங்கன்னா. சோ நார்மல் டிவியை தவிர ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாத்துலயுமே வந்து நம்ம கிட்ட சப்போர்ட் பண்ணும். ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் இது ரெண்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்? ரெண்டும் ஒண்ணு ரொம்ப இதெல்லாம் ஒரு ஓடிடி ஆப்ஸ் அமேசான் பிரைம் ஏற்றுறோம்னா நம்ம நார்மல் ஆண்ட்ராய்டில் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஏற்றும் போது ஒரு 108 MB அந்த மாதிரி இருக்கும். 180 MB இல்லை 108 MB இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ 33 MB பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஓ சூப்பர். ஸோ ஏன்னா இது வந்து 1 GB ரேம் 8 GB ஸ்டோரேஜ்ன்றதுனால அந்த ரேமுக்கும் அந்த ஸ்டோரேஜுக்கும் ஏற்ற மாதிரி இதை பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, இதோட காஸ்ட் எவ்வளோண்ணா?
இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாரண்டியோட 7500 இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வாரண்டியோட எவ்வளவு நாள் வாரண்டி கொடுப்போம்? 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிக்குமே டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுப்போம். அந்த 1 இயர் கூட பாத்தீங்கன்னா 6+6 னு கொடுத்துட்டோம்னா ஓகே. ஃபர்ஸ்ட் 6 மாசம் பாத்தீங்கன்னா இது டிவிக்கு வந்து யாருமே வந்து கேரண்டி கொடுக்க மாட்டாங்க, நம்ம டிஸ்பிளேக்கு வந்து கேரண்டி கொடுத்துருக்கோம். டிஸ்பிளேக்கு ஓகே, அதாவது நீங்க ஸ்டெபிலைசர் எல்லாம் போட்டு ப்ராப்பரா யூஸ் பண்றீங்க, அப்பயும் எனக்கு ஒரு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் வருது அப்படின்னும் போது நீங்க டிவி எடுத்துட்டு வந்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னு செக் பண்ணி பார்த்து புது டிவி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது ரீப்ளேஸ்மெண்ட் புது டிவி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது 6 மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு பேக்லைட் ஸ்பீக்கர் இதுக்கான வாரண்டி. ஸோ எதுவுமே இங்கே வந்து ரெடி பண்ணி போடலாம் மாட்டாங்க. ஸோ இதை ரெடி பண்ணி போடணும், இந்த டிவிலேருந்து எடுத்து போடணும் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட். பழைய சத்திக்கு போட்டுட்டு புதுசு தான் போடுவாங்க. சூப்பர் 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 தான். இதோட காஸ்ட் எவ்வளோ சொன்னீங்க? 7500 2 இயர்ஸ் வாரண்டி. 2 இயர்ஸ் வாரண்டி 7500 நார்மல் டிவி. நார்மல் அதாவது பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ் மட்டும் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மார்ட்டோ இல்லை ஆண்ட்ராய்டோ இல்லை, நார்மல் டிவி. இதுனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி. வந்து இதுலயே இன்னொரு வேரியன்ட் இருக்கு. ஓகே, சோ ஸ்மார்ட் அது வந்து பாத்தீங்கன்னா 8500 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 8500 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே. கிளாரிட்டி மாறுமா இல்ல? கிளாரிட்டி சேம் கிளாரிட்டி. சேம் கிளாரிட்டி பட் ஆனா ஸ்மார்ட் அது. ஆமா. ஓகே, இதோட காஸ்ட் எவ்வளவு? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டிவி ஸ்டாக் வராதனால இத வந்து நம்ம வந்து 8500 இந்த டிவி இது வந்து பாத்தீங்கன்னா 10500 வரும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பேஸ்ல வந்து 9500 கொடுத்துட்டு ஓ 7 8 9 7500 ஐபிஎஸ் டிஸ்ப்ளே வச்சது 9500 நம்ம கொடுத்தோம். ஓகே, 4K வானது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் HD. நம்ம கிட்ட வந்து HD ரெடில வந்து டிவிஸ் இருக்காது. ஓகே, ஃபுல் HD ஸ்மார்ட்டா தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. 4K நம்ம கிட்ட அவேலபிள். 4K அவேலபிள் இருக்கு. என்ன ஒன்னு 32ல 4K வராது, 40ல வராது. 43ல இருந்து 4K ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே. 43ல இருந்து அப் டு 96 வரைக்கும் 4K தான் உங்களுக்கு. ஓகே, பட் இந்த இப்ப நீங்க இந்த டிவில சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவில அவேலபிள் கரெக்ட்டா? வாரண்டி எல்லாமே சேம் தான். எல்லாமே இருக்கும். ஓகே, இதோட காஸ்ட் இது வந்து 40 இன்ச் டிவி. 40 இன்ச்சஸ். இதோட காஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 12000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40 இன்ச் 12000. 2 இயர்ஸ் வாரண்டி. அடுத்த 1 இயர் பாத்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டி வந்துரும். ஃபர்ஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா டிவிக்கான வாரண்டி 6+6 னு இருக்கும். அடுத்த 1 இயர் பாத்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டி. சர்வீஸ் வாரண்டி. ஓகே. டோட்டலா 2 இயர்ஸ் வாரண்டி வந்துரும். ஓகே. இது 43 ஆ? இது வந்து 43. இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி டிஸ்ப்ளே வச்ச டிவி இருக்கு. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ்ல வரும். ஐபிஎஸ். இது வெப் வாய்ஸ். சோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாத்தீங்கன்னா பிராண்ட் சைடுல இருக்க டிவி. அரௌண்ட் ரிமோட்டே பாத்தீங்கன்னா 9000 அந்த மாதிரி ரேஞ்ச்ல வரும். ரிமோட் வரும். சர்வீஸ் பண்ணலாமா இது? ஆ, பண்ணலாம் கண்டிப்பா. பாக்கலாம். சோ நம்மளுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இது இவங்களுக்கு தனியா ஸ்டோர் இருக்கும். ஓகே. வெப் வாய்ஸ் போது இது எல்லாமே பிராண்ட் சைடு சாஃப்ட்வேர்ன்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா பிளே ஸ்டோர் இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி சரி, ஓகேண்ணா. அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுலயே வாய்ஸ் ஆடட் ஆயிடும். இதுலயே வாய்ஸ் ஆடட் ஆயிடும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து ஷேக்கிங் ரிமோட். ஜஸ்ட் நீங்க ஷேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மவுஸ் பாயிண்ட் வந்துடும் டிவில. ஓ, மவுஸ் பாயிண்ட் பண்ணி காட்டுங்க. இதுல வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் இந்த டிவி எடுத்துங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 55 இன்ச்சஸ். நம்ம தான் அதோட இது ஆஃப் பண்ணிக்கவும் செய்யலாம், ஆன் பண்ணிக்கவும் செய்யலாம். ஜஸ்ட் நீங்க ஷேக் பண்ணி. ஓ, அந்த மாதிரி இந்த எல்ஜில வர்ற மாதிரி. ஓகே ஓகே, சேம் அதேதான் உங்களுக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா பிராண்ட் சொல்ல விரும்பல நானு. ஓகே, இன்னொன்னு சொல்லிடுறேன் நான். இதுல நீங்க ஏதாவது டிவி ஷேர் பண்ணணும், இந்த மாடல்ல சொல்றேன், டாப் எண்ட் இருக்குது, இதுல நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னும் போது திங்க்யூ ஆப், அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி தான் வருமே. இதுவும் இது வந்து 43 இன்ச்சஸ் ஐபிஎஸ் டிஸ்பிளேல வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் 43 இன்ச்சஸ் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம 14500 இருந்து நம்ம பண்ணி 14000 இருந்து 14500 இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா 43லயே இன்னொரு மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு
டிவிலயும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாடல் நாலு மாடல் கிட்ட வரும். ஓ அதுலயே வந்து மூணு வேரியன்ட், அதுலயே வந்து மூணு வேரியன்ட் கிட்ட வரும். ஓகே, அடுத்த வேரியன்ட் இது பாத்தீங்கன்னா வாய்ஸ்ல ஆக்சஸ் கிடையாது. ஓகே ஓகே, வாய்ஸ் ரிமோட் சொல்றீங்க, ரிமோட்ல. ஓகே ஓகே, இது வந்து வாய்ஸ்ல ஆக்சஸ் கிடையாது, சேம் ஐபிஎஸ் டிஸ்ப்ளேலயே இதுவும் வந்துரும். ஓகே ஓகே ஓகே, சோ இதுக்கு அதுதான் நான் பிரைஸ் சொன்னது, அதுதான் இதல இருந்து பிரைஸ் வேரியன்ட் வருது. சோ என்னென்ன மாடல்ஸ் எடுத்துக்கிட்டாங்களோ அதுக்கேத்தாமே பிரைசஸ் வந்து எவ்வளவு ஆகும், அதிகபட்சம் ஒரு 1000 to 2000 ஆகுமா இந்த வேரியன்ட்ல பாக்கும்போது? இந்த வேரியன்ட்ல பாக்கும்போது அந்த மாதிரி மாறும். அதுவே 4K போது வேரியன்ட் அமௌண்ட் வந்து பிரைசஸ் அமௌண்ட் வந்து சூப்பர். இது டிவி என்ன, இது வந்து 50 inches 55. ஓகே, இது வந்து 55, சேம் ஐபிஎஸ் டிஸ்பிளே, டைரக்ட் 4K டிவி. இது வந்து பாத்தீங்கன்னா 4K வாய்ஸ் சவுண்ட் பாரோட வந்துரும் உங்களுக்கு. ஓ ஓகே ஓகே, பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் சவுண்ட் பார் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த சவுண்ட் பார் நல்லா தெளிவா இருக்கும். ஓகே, சவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப பழைய போன்ல எல்லாம் பாத்துருப்பீங்க, இந்த கொரியன் மொபைல் எல்லாம் நாலு தெரு தள்ளி கேட்கும், சேம் கான்செப்ட் தான். ஓகே ஓகே, சவுண்ட் நல்லாவே கேட்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர்னா, இதோட காஸ்ட் எவ்வளவு வந்து? இது வந்து பாத்தீங்கன்னா 30-500 இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ப்ளே பண்ணி பார்க்கலாமா யூடியூப்ல? கண்டிப்பா, ஆல்ரெடி யூடியூப்ல எல்லாரும் ஓடிட்டு இருக்கு. அப்படியே உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வராதுன்னா கண்டிப்பா பண்ணி, கண்டிப்பா நம்ம சேனல்ல போய் பார்க்கலாம்னா ப்ளே பண்ணுங்க. வா, வேற லெவலு, செமையா இருக்கு. சவுண்ட்னா இது நீங்க செட்டப் பாக்ஸ்லாம் போறீங்க அப்படின்னா 200% வரும், செட்டப் பாக்ஸ்ல 100 வரும் வால்யூமே. அப்புறம் பாத்தீங்கன்னா டிவில வேற 100 வரும். சவுண்ட்லாம் செம கிளியரா இருக்கு. பேக் வந்துருங்கண்ணா. இது பாத்துருவோம். இதோட இது என்னன்னா, இதுக்கு இதுக்கு என்னன்னா டிஃபரெண்ட், சேம் இன்ச்சஸ் தான். சேம் இன்ச்சஸ் தான் ப்ரோ. சோ இது வந்து ஸ்டார்டிங் மாடல். நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் பாருங்க, நம்ம கிட்ட வந்து பாக்குற கஸ்டமர் வந்து ஒரு லோ பட்ஜெட்ல ஒன்னு இருக்கும், ஹையர் எண்ட் மாடல்ல ஒன்று. ஒரு இதுல மூணு வேரியன்ட் அண்ட் ஹையர் எண்ட் மாடல்ல நம்ம வந்து மாட்டி வச்சிருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா சேம் ஹையர் அண்ட் பிரைஸ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சொன்ன பாத்தீங்களா பிராண்ட் சைட்ல இருந்து வரது சாஃப்ட்வேரோட சேம் அதுதான் வருமே. உங்களுக்கு வெப் ஓஎஸோட வந்துடும். இது பாத்தீங்கன்னா சேம் ரிமோட், சேம் எல்லாமே அதேதான் வருமே. சோ கலர் இது வந்து பாத்தீங்கன்னா 90 frames வந்து ரன் ஆகிற டிவி. இது வந்து சோ ஸ்பீடா இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா, எல்லாமே ஸ்பீடா இருக்கும். 4K டிவி, 2160 பிக்சல்ல ரன் ஆகிற டிவி இது பாத்தீங்கன்னா. சோ 4Kன்றது வந்து ஓடிடி ஆப்ஸ்ல தான் வந்திருக்கு அப்கிரேட். அதாவது பாத்தீங்கன்னா வந்து 5G நெட்ஒர்க் வரதுக்கு முன்னாடி 5G மொபைல் விட்டாங்களா, சேம் கான்செப்ட். இன்னும் 4Kக்கான செட் டாப் பாக்ஸ் வந்து வரல. இன்னும் நான் HD ல சொல்றேன் நானு, இன்னும் எல்லா வீட்லயும் வாங்கிட்டு வரல. சோ நெக்ஸ்ட் டைம் 4K செட் டாப் பாக்ஸ் விட்டாங்கன்னா சோ இதெல்லாம் வந்து அப்கிரேடுக்கான டிவி தான். அப்கிரேடான டிவி. ஓகே ஓகே, சூப்பரா. நெக்ஸ்ட் வேற என்ன டிவி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 55 பார்த்தோம், இப்போ 50 பார்க்கறோம். 50 இது நல்லா இருக்கு, நான் செம்மையா இருக்கு, நான் லுக்கு கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சேம் அதேதான் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் ஓடிட்டு இருக்கு, இதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட டீசெட் வால்பேப்பர் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, ரெண்டுமே ஒரே டிவி தான். நம்ம அங்க பார்த்தோம் பாத்தீங்களா, லோ எண்ட் அது ஹையர் எண்ட். ஆமா ஆமா, சேம் வெப் ஓஎஸ் உங்களுக்கு. ஓகே, சேம் வெப் ஓஎஸ் தான் வருமே. இது வந்து ஹையர் எண்ட் மாடல் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டார்டிங். ஓகே, ஸ்டார்டிங் டைப் அந்த மாதிரி வரும். இது வந்து பிரைஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 9 o'clock அந்த கஸ்டமருக்கு மட்டும் ஷாப்ல பர்சன் விட்டு போலாம். அவங்க வந்த பிறகு டிவி அவங்க பை பண்ணிட்டு போலாம் தாராளமா. சோ அவங்க எந்த டைம் வந்தாலும் சரி, 2 மணி 3 மணி 4 மணிக்கு வந்தாலும் சரி, சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து டிஃபரெண்ட் தெரியல, அன்பிராண்டபிள் தெரியல,
ரேபிள் எவ்வளவு நாள் இருக்கு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் ஆரம்பிச்சு ஒரு 8 இயர்ஸ் ஆகுது 8 இயர்ஸ் ஆகுது 8 இயர்ஸ் ஆகுது ஸோ பிரான்ச்சஸும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டோம் ஓகே இப்போ ரெஜிஸ்டர் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது 2 இயர்ஸ் ஆகுது என்ன பிராண்ட் ரொம்ப நாள் போராடி இருந்தோம் ஸோ இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஓகே இந்த சாம்சங் பிராண்ட் சைடுல இருக்கிறாமே நம்ம டிவியும் பாத்தீங்கன்னா பிராண்ட் சைடுக்கு போயிடுச்சு சூப்பர் 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 தான் இது என்ன எவ்வளவு நாள் இது மேட் இன் என்னன்னா மேட் இன் ஃபுல்லாவே டெல்லி தானா டெல்லி தான் நம்ம இந்தியா தானா எல்லாமே ஓகே 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 இந்தியன் டிவி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஈரேபிள் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க சீப்பஸ்ட் பிரைஸ்ல இருந்து ஹையஸ்ட் ஹை வேரியன்ட்டே காட்டாங்க 21,500 ரூபாய் தான் அவங்க கிட்ட இருக்க ஹை வேரியன்ட்டு சூப்பராக 2,00,000 ரூபாய்க்குலாம் டிவி இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டு அந்த டிவியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுவாங்க ஸ்டார்டிங் 21,500 ரூபாய் அதுக்கான அதுக்கான ரேட் எவ்வளவு ஹையர் எண்டு ஹையர் எண்டுன்னு பார்க்கும் போது அதுதான் இதுலயே பாத்தீங்கன்னா ஃபுல் எச்டியும் இருக்கு 4K இருக்கு 4Kன்றது ஹையர் எண்டு ஓகே 4K அது வந்து அது அப் அண்ட் டவுன் பிரைஸ்ல இருக்கிறதுனால வந்து நம்மளால இது பண்ண முடியும் ஸ்டார்டிங் இந்த பிரைஸ்ல இருந்து இருக்கு இந்த பிரைஸ்ல இருந்து இருக்கு அவைலபிள் ஓகே சூப்பர் சூப்பர் சோ 3,500 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிவி இருக்குன்னு சொல்லி இல்லையா அந்த 3,500 டிவி எதுன்னு கொஞ்சம் ரிவர் பண்ணுங்க ஆமா ப்ரோ 3,500 பாத்தீங்கன்னா இந்த டிவி வரும் சோ வந்து பாத்தீங்கன்னா 19 inches டிவி பாத்தீங்கன்னா சோ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் அளக்காதீங்க டிஸ்ப்ளே மட்டும் இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் அளந்து பாருங்க ஓகே சோ வந்து பாத்தீங்கன்னா 19 inches டிவி 3,500 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் ஓகே சோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படினா இந்த சிசிடிவி பர்பஸ் அந்த பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச் பஸ்ல கரெக்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா வேன்ஸ் டூரிஸ்ட் வேன்ஸ் இருக்கும் ஓகே சோ அந்த மாதிரிக்காக இது யூஸ் பண்ணுவாங்க இது அப்புறம் இதுக்கு அப்புறம் இன்னொரு மாடல் இருக்கு ஓகே ஆனா சேம் அதே மாதிரி வாரண்டி கிரன் எல்லாமே வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 3+3 வரும் உங்களுக்கு 3+3னா 3+3னா 6+6 சொன்ன பாத்தீங்களா சேம் அதே மாதிரி இது 1 வருஷம் வாரண்டில நம்ம கொடுத்துருவோம் 1 வருஷம் வாரண்டி ஓகே ஓகே 3+3 1 இயர் வந்து சர்வீஸ் வாரண்டி நம்ம கொடுத்துருவோம் ஓ சூப்பர் சூப்பர் சோ 3500 க்கு வந்து பாத்தீங்க அவங்க வந்து டிவி கொடுத்துட்டு இருக்காங்க சோ நம்ம வந்து வீடியோ பார்த்தா 3500 டிவி எல்லாம் யாரும் தர மாட்டாங்க பட் ஆனா 3500 டிவி இருக்கு சோ நீங்க வந்து இங்க வந்து உங்களோட டிவி வந்து வாங்கிக்கலாம் இது என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சார் சொல்லிட்டாரு நம்ம கிட்ட கையில காசு இல்லை நம்ம வீட்டில் எல்இடி டிவி வேணும்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் 3,500 ரூபாய்க்கு வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் தான் ஓகே ஓகே தெரியுது இது கவர் பிரிச்சிட்டோம் அப்படின்னும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே ஓகே சூப்பர் இது எப்படின்னா ஹெச்டி ஃபுல் ஹெச்டி நம்ம கிட்ட ஹெச்டின்றது எதுவுமே கிடையாது ஃபுல் ஹெச்டி தான் இது மட்டும் தான் நம்ம ஓ ஸ்டார்டிங்கே நம்ம ஃபுல் ஹெச்டி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே சூப்பர் நம்ம டிவி மட்டும் தான் பண்றோமா அதுக்கான ஸ்டெபிலைசர்ஸ் அதெல்லாம் ஸ்டெபிலைசர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சோ எல்லாமே பாத்தீங்கன்னா காஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிட்ட ஸ்டெபிலைசருக்காகவும் மாடல் இருக்கு டிவிக்கு ஏத்த மாதிரி ஸ்டெபிலைசர் பிரிச்சுட்டு இருக்கோம் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பெரிய டிவி இப்போ வந்து ஒரு 65 எடுக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம 1KV தான் கொடுப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா 43 inches வரைக்கும் போடலாம் 0.5KV ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா 86 வரைக்கும் போடலாம் உங்களுக்கு அப்டு ஓ சூப்பர் சோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு சூப்பர் ஸ்டெபிலைசர்லயே பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்கும் ஓகே 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 பார்க்கலாம் இதுதான் வந்து டிவி பேப்பர்ல வந்திருக்கானே ஆமாம் ப்ரோ இது பாத்தீங்கன்னா வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து வந்திருக்கு நம்ம வந்து கொடுத்தது ஓகே 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 சோ அந்த விஜிபி இருக்கு பாத்தீங்களா ஆமா அவங்க சைடுல இருந்து இது பண்ணது ஓ அப்டேட் பண்ணது சூப்பர் 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 சோ பேப்பர்லாம் வந்திருக்கனா கண்டிப்பா வந்து நம்பி நீங்க வாங்கலாம் சோ நல்லா இருக்கு நான் வந்து பார்த்ததுல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க இந்த இதுல என்ன இது என்ன இன்ச்சஸ் டிவினா இது இது வந்து பாத்தீங்கன்னா 65 inches ஓ சூப்பர் சூப்பர் இது 65 inches என்ன ரேட்ல நமக்கு ஸ்டார்ட் ஆகும்னா 65 inches பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ எவ்வளவு யாரும் கொடுக்காத ரேட்டு 48,000 நம்ம வந்து 48,000 ஒன் இயர் வாரண்டி போட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது நல்லா மினி தியேட்டர் மாதிரி இருக்கா இவ்வளவு பெருசு இருக்கேனா சூப்பர் நம்ம வீட்லாம் வச்சீங்கன்னா நம்மளோட செவரே ஃபுல்லாவே வந்து கவர் ஆயிடும் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்லா பெரிய பெரிய டிவிஸ்லாம் வர இவங்க வச்சிருக்கேன்னு சொன்னாங்க உங்களோட பிரான்ச்சஸ் 3 இருக்கு ஸோ உங்களுக்கு எந்த பிரான்ச் உங்களுக்கு நியர் பையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணலாம் 3 இருக்கு ஸோ அதர் சிட்டிஸில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் இருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க கால் பண்ண கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நியர்பை ஷாப்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த இடத்துல இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நியர்பை ஷாப்லேருந்து கால் பண்ணுவாங்க உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நம்ம வந்து இன்னொன்னும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மொபைல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் லேப்டாப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது மொபைல்ஸ் எப்படி எந்த கேட்டகரினா இப்போ வந்து ஆன்லைன் பிரைஸோட நம்ம கிட்ட வந்து சீல்டு பேக் வந்து கம்மியா இருக்கும் 2,000 or 3,000 கிட்ட கம்மியா இருக்கும் சூப்பர் ஸோ நீங்க நம்பி ஐபோன்ல இருந்து எல்லாமே எடுக்கலாம் மேக் புக்கும் சேர்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேக் புக்கும் சேர்த்து இருக்கா இப்போ நம்ம கிட்ட அவைலபிள் இல்லை ஸோ நீங்க பே பண்ண
3 hoursல உங்களுக்கு இங்க MacBook வந்துரும். 3 hoursல நீங்க பிக் அப் பண்ணிக்கலாம் இங்க வந்து. சாதாரணமா நீங்க MacBook வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண உடனே தான் அது வாரண்டி வந்து claim ஆக ஆரம்பிக்கும். ஆமா ஆமா. சோ ஜஸ்ட் நீங்க அது க்ளோஸ்ல இருக்கோ ஜஸ்ட் ஓபன் பண்ண உடனே claim ஆக ஆரம்பிக்கும். சேம் அதே மாதிரி தான். டைரக்டா ஆப்பிள் வாரண்டி தான். நம்ம கிட்ட எதுமே கிடையாது. சூப்பர் சூப்பர். சீல் பேக் எது வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். ஓகே. சோ யூஸ்ட் ஆட்டோ சீல் ஆட்டோ எப்படி வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். சோ பிரைஸ் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி டிஃபரண்ட் ஆகும். ஓகே 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 ஃபைன். எவ்வளோன்றது உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு பே பண்ணதும் தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பண்ணவனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். ஓகே ஃபைன் ஃபைன். சூப்பர் பிரதர். ஸோ வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்தது. டிவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டியாக நல்ல ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வீட்டில் டிவி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி இருந்தே அவனுக்கு கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி, ஒருத்தர் கிட்ட ஒரு ஃபோன் இருக்குன்னா அவர் என்ன ஃபோன் வச்சிருக்கான்னு தான் கேட்குறாங்க. ஃபோன் இருக்குன்னு யாரும் பார்க்கறதில்ல, என்ன ஃபோன் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் டிவியும் நம்ம வீட்டில் நல்லா கிளாரிட்டியாக ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு டிவி தேவை. சூப்பரான டிவியை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்மார்ட் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா 7500லேருந்து 8500லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் டிவி சேல் பண்ணுறாங்க. நார்மல் ஃபுல் ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500லேருந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3500 பார்த்தீங்கன்னா வந்து டிவி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கிங்க. சீக்கிரமாக உங்களோட டிவியை கிராப் பண்ணிவிட்டு இவங்க எப்படி உங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த இடம் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வெள்ளை கேனை கிளிக் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் மார்ட்டின் அண்டு அரவிந்த் குரோவோட பேட்ராப்ல இருந்து. பாய். யாவா.